கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி 18. மனுஷ வாழ்க்கையில் நல்ல இடம் சுடுகாடுதான். மனசு மட்டுப்படுவது அங்கேதான். செத்துப்போனவனுக்கு நிரந்தரமான நிம்மதியும் வீடு திரும்புகின்றவனுக்கு இத்துணோண்டு ஞானமும் தருகின்ற உலகின் பழைய பள்ளிக்கூடம் அதுதான். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இல்லை, இதில் வம்பதுக்கு வழக்கதுக்கு என்று எல்லோரும் கொஞ்சம் போல நல்ல மனுஷனாவதும், இருக்கிறது பொய்யி சாகிறது நெசம் என்று அவனவன் 5 நிமிஷத்துக்குள் அவசர சித்தராவதும் சுடுகாட்டில்தான். மசங்கியும் மசங்காத பொழுதில் மொக்கராசு அங்கு போய் சேர்ந்தபோது ஒரு நாதி இல்லை சுடுகாட்டில். நெருஞ்சியும் பிரண்டையும் அருகும் கோரையும் எருக்களையும் கொடிக்கள்ளியும் புதர்மண்டி கிடந்த சுடுகாட்டில் தான் தேட வந்த எலும்பு தேடினான். ஒரு கால் எலும்போ தொடை எலும்போ விழா எலும்போ தட்டுப்பட்டால் கூட மாமனுக்கு மருந்தாகும் என்று தேடினான். என்னமோ தங்கச்சங்கிலியை சுடுகாட்டில் தவறவிட்டவன் போல தேடினான். அப்படி ஒன்றும் காணோம். என்னப்பா இந்நேரம் இங்கிட்டு? அவனை அடையாளம் கண்டு ஆச்சரியப்பட்டு கேட்ட வெட்டியான் தொத்தனை பதற்றத்தோடு பார்த்தான் மொக்கராசு. வெட்டியான் தொத்தன் நல்லா விளைஞ்ச ஆளு. வயசு 80க்கு குறையாது. ஆனா கட்டையும் குட்டையுமா இருக்கிறனால வயசு தெரியாது. தர தெரியாமல் படந்து நிற்கிற சுடுகாட்டு செடி மாதிரி தொத்த மூஞ்சிய மூடி மறைச்சிருக்கு. தாடியும் மீசையும் கண்ணு ரெண்டு மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் பளிங்காங்குண்டு மாதிரி. எங்கேயும் போங்கடி, கடைசியில் என்கிட்ட தானே வரணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் முறுக்கி நிற்கிற உடம்பு. துவைச்சா அழுக்கு போயிடும், அழுக்கு போனால் பழம் போயிடும், பழம் போனால் கிழிஞ்சு போயிருங்கிற மாதிரி ஒரு 4 முழ வேட்டி. ஒரு காலத்தில் அது வெள்ளை வேட்டி தான் சாமியே வந்து இன்னைக்கு சத்தியம் பண்ணாலும் அதை மனுஷன் நம்ப மாட்டான். அதில் நாயுருவி முள்ளு வேற சடசடையாக ஒட்டிக்கிட்டு வசதியான இடத்துக்கு வந்துட்டமில்ல என்றனே. உயரத்துக்கும் சொல்லுக்கும் கட்டுப்பட்ட மாதிரி ஒரு 4 அடி உயர கம்பு. மேல் சட்டை கிடையாது, ஒரே ஒரு துண்டு. தொத்தம் கேட்ட கேள்விக்கு உண்மையை சொல்லலாமா மழுப்பலாமான்னு யோசித்து வந்த காரியம் முடியணும்னா இனி உண்மை சொல்லித்தான் ஆகணும்னு முடிவு செஞ்சு ஒரு எலும்பு தேடி வந்தேன் அப்படின்னு எழுத்தாம் மொக்கராசு. எலும்பா, எதுக்கு? தொத்தனின் ஆச்சரியம் தாடி மீசை தாண்டி குதித்தது. மருந்துக்கு, என் மாமனுக்கு. மருந்தா? மனுஷ எலும்புல என்ன மருந்து? அது என்னமோ தெரியாது, மாமன் தான் கேட்டுச்சு. மனுஷ எலும்புல என்ன மருந்தோ என்ன மாயமோ அது சரி, இப்போ எலும்புக்கு எங்கே வர்றது? முந்தா நாள் தான் நாட்டாமாவுக அப்பன் நல்லகருப்பன் பெரியாம்புல இப்போவோ பிறகுன்னு இழுத்துக்கிட்டு கிடந்தாருன்னு சுடுகாட்டை சுத்தம் செஞ்சாக. சுடுகாடு சுத்தமாகி போச்சு, பெருசு பொழைச்சிக்குச்சு. இப்போ எலும்பு வேணும்னா என் எலும்பை தான் ஒடிச்சு கொடுக்கணும், இல்லாட்டி எரியிற புணத்துலேருந்து தான் எடுத்து கொடுக்கணும். தூரத்தில் தகன கொட்டகையில் ஒரு பிணம் பொசு பொசுவென்று புகைந்து கொண்டிருந்தது. யாரு என்றான் மொக்கராசு திகைத்தவனாய். நம்ம பிச்சை என்ற வெட்டியானின் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. பிச்சையா? சல்லிக்கட்டு மாடு பிடிப்பாரே அந்த பிச்சையா? அதே பிச்சைதான்ப்பா. கொம்புக்கு தப்பிச்ச ஆளு, கோமரிக்கு தப்பிக்கலை. என்னமோ பொம்பளை விவகாரம், கையும் களவுமா பிடிச்சிவிட்டாக. கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றிப்பிட்டாக. மானஸ்தரு புளிய மரத்தில் நாண்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு. என்னையும் எரிக்க சொல்லிவிட்டு இப்போ தான் எல்லாம் போகுதுக. நல்ல சாவுனா நாளைக்கு எலும்பு கேப்பாக, பால் தெளிப்பாக. இது நாண்டுக்கிட்டு செத்த சாவு, செய்கிறதை செஞ்சுக்கப்பான்னு சொல்லிவிட்டு போகிறவுக போயிட்டாக. பேசிக்கொண்டே தொத்தனும் மொக்கராசுவும் பிணத்தருகே வந்தார்கள். பச்ச தீயிலும் தொத்தனின் 60 வருஷ அனுபவத்திலும் அந்த பிணம் ஏகபோகமாய் எரிந்து கொண்டிருந்தது. மனுஷனை எரிக்கிறது எப்படின்னு தொத்தன் ஒன்றும் மனுசாத்திரம் படிக்கலை. தீ வைக்கிறது எப்படின்னு திருக்குறள்லையும் சொல்லலை. எல்லாம் வழி வழியாக வந்த அனுபவம் தான். பொணம் எரிக்க தொத்தன் முதல்ல வைக்கிறது மண்களையந்தான். மண்களையத்துக்குள்ளே வைக்கிறது ஆமணக்கும் உடச்ச தேங்காயும் தான். ஏன் தெரியுமா? ரெண்டுமே எண்ணெய் வித்து மனுஷக்கட்டை எரியணுமா இல்லையா? மண்களையத்து மேலே வேப்பங்கட்டையோ புளியங்கொட்டையோ அடுக்கி அதுக்கு மேலே தேகத்தை படுக்க வச்சு எருவை பரப்பி கடைசி வரட்டியில் மூஞ்சி மூடி அதுக்கு மேலே வக்கலை போட்டு கையால் சாந்து பூசி மெழுகி 4 ஓட்டை போடணும். போனோம் நல்லா எரிய நெஞ்சாங்குழியில் 1 ஓட்டை, வயிற்று பக்கம் 1 ஓட்டை, ஒவ்வொரு முழங்கால் பக்கமும் 1 ஓட்டை. 9 ஓட்டை கொண்ட தேகத்தை எரிக்க 4 ஓட்டை போதும். தலைப்பக்கம் கொல்லி வச்சா போனோம் எரிய எரிய 4 ஓட்டையிலையும் புகை வரும். மொக்கராசு மூக்கை பிடித்து கொண்டே எரியும் பிணத்தை வேடிக்கை பார்த்தான். பிணம் உள்ளே பீடி குடிப்பது மாதிரி 4 ஓட்டையிலும் புகை லேசாய் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஓட்டை வழியாகவும் பழுது கம்பியை விட்டு சோதிக்க அது இன்னும் வேகவில்லை என்று தெரிந்தது. ஒரு ஓரமாக உட்காரு சாமி, வெந்து முடிக்க எடுத்து கொடுத்துட்றேன் எலும்ப. எதுக்கும் மசானம் கருப்பையாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்.
மயானத்தில் வேப்பமரத்தின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்ட கள்ளுச்சாமிதான் மசானம் கருப்பையா. வசதியில்லாத வறண்ட சாமி. நெத்திப்பகுதியில் பூசப்பட்ட குங்குமமும் சந்தனமும் வண்டல் வண்டலாய் காய்ந்து அதன் இடுப்பில் கட்டப்பட்ட மஞ்சள் துணியில் திட்டுத்திட்டாய் பிடித்து கிடக்கும். எரிக்கும் பிணம் கிடைக்கும் போதுதான் அந்த சாமிக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். எரியூட்டப்படுவதற்கு முன்னால் சாமியிடம் வெட்டியானின் சாங்கியம் நடக்கும். ஊதுபத்தி சூடம் கொளுத்தி சந்தனம் குழைத்து அப்பி குங்குமம் எழுகி, சாமி மசானம் கருப்பையா, கடமையை செய்கிறேன் சாமி, காத்து கருப்பு அண்டாம காப்பாத்து, தகுரியங்குடு என்று குழஞ்சு கும்பிட அப்புறம்தான் புணத்தோட தொடங்கும் வெட்டியானோட பொழப்பு. சுடுகாட்டையே ஊருக்கு வடக்க வச்சாகன்னா நம்மூரில் தெற்கு வடக்காத்தான் காத்தடிக்கிறது வழக்கம். புணம் வேகிற போக ஊருக்குள்ளே வராமல் அப்படியே ஓடி போகட்டும் தான் வடக்க வச்சிருக்காக சுடுகாட்டை. மூஞ்சியில் புகையடிக்காத மாதிரி தெற்கு பக்கமாய் எரியும் பிணத்தின் தலைமாட்டில் குத்த வைத்து உட்கார்ந்தார்கள் தொத்தனும் மொக்கராசும். நல்லா இருட்டிருச்சு, இன்னும் எம்புட்டு நேரம் ஆகும். சொல்ல முடியாதுப்பா, அவுகவுக நெஞ்சுக்குட்டில் என்ன நினப்பில் சாகுறாங்களோ அதை பொறுத்து தான் வேகிறதும் வேகாததும். பணம் எரியிற வரைக்கும் இங்கேயாவா இருப்பீங்க? முந்தியெல்லாம் கொல்லி வச்சுட்டு வேகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுவோம். அதில் ஒரு வில்லங்கம் வந்துருச்சுல்ல, அது என்ன விவகாரம்? நான் சொல்கிறது 40-45 வருஷத்துக்கு முன்னே பெரிய தனக்காரர் சம்சாரம் பேறு காலத்தில் செத்துப்போச்சு. செத்து பிறந்த குழந்தையும் கொழ குழன்னு கூழு மாதிரி இருக்குது. ஆத்தால் அடியில் கடத்தி புள்ளைய நெஞ்சில் பரப்பி இங்கே தான் இதே இடத்துல தான் கொல்லி வச்சோம். எல்லாரும் போயிட்டாக நானும் சகல சாங்கியமும் பண்ணிப்புட்டு தேகம் தீயில் கனியட்டும், ஒரு எட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு போயிட்டு வந்து பார்த்தா போனத்தை காணோம். எந்திரிச்சு போயிருச்சா? போனம் தானே எங்கே போக போகுது? போனத்தை யாரோ இழுத்துக்கிட்டு போன தடம் மட்டும் தெரியுது. தடத்து வழியாக தீபத்தை பிடிச்சி போனால் பணங்காட்டு இழந்த புதருக்கு கீழே வெறும் எலும்பாக கிடக்குது. அந்த பக்கம் லேசாக எட்டி பார்த்தா போனத்தை கதக்கு வதக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கு ஒரு கழுத புலி. அப்போ நான் நல்ல வாலிபம், உடம்புல வேற திமிர் இருந்துச்சா, கைக்கம்பு எடுத்து ஏ கழுத அப்படின்னு கெரிஞ்சனா இல்லையா? கண்காணாத காட்டுக்கு ஓடி போயிருச்சு கழுத புலி. அப்புறம் அந்த பணத்தில் மிச்சம் மீதி சிந்துனது செதறினதை எல்லாம் சேர்த்து ஒன்றா கூட்டி அள்ளி மரக்காலில் போட்டு கொண்டாந்து மறுபடியும் எரித்தேன். அன்னைக்கிருந்து பணம் எரிஞ்சு பூ பூவாக ஆகிற வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டும் போகிறதில்லையே. கழுத புலிக்கு பணம் ரொம்ப பிடிக்குமோ? கழுத புலிக்கு பணம் பிடிக்கும், கழுதைக்கு பணம் வாசனை பிடிக்கும். எங்கேருந்து தான் கழுதைக்கு மூக்கு வேர்க்குமோ? செட்டு செட்டாக வந்துருங்க, தலையை தொங்க போட்டு மூக்கை விடைச்சி பணம் வாசனை பிடிச்சி நிற்குங்க. தீ அமர்ந்த புறகாச்சி சும்மா இருக்குங்களா? சாம்பலை கிண்டி கிளறி தலையில் அள்ளி போட்டுக்கிட்டு சாம்பிராணி வாசனை பிடிக்குங்க. வெட்டியான் தொத்தன் மீண்டும் பழுது கம்பி கொண்டு ஓட்டை வழி விட்டு சோதித்து பார்க்க பிணம் வெந்தும் வேகாமல் இருப்பது தெரிந்தது. மண்ணை எப்போ சாவான், தின்ன எப்போ கிடைக்கும்னு பங்காளியை காத்திருக்கிற மாதிரி பணம் எப்போ வேகும், எலும்பு எப்போ கிடைக்கும்னு ஒரு ஓரமாக குத்த வச்சு காத்திருக்கிறான் மொக்கராசு. மசானம் கருப்பையா கொழுவிருக்கும் வேப்பமர கிளையில் ஒரு கிழிஞ்ச சேலை துணியில் கட்டி வைத்திருந்த அவிச்ச கல்லுப்பயிரை அவிழ்த்த தொத்தன் அதிலிருந்து ஒரு கை கல்லுப்பயிறு அள்ளி ஒரு பாதியை வாயில் போட்டு மென்று கொண்டு மறுபாதியை மொக்கராசிடம் நீட்ட அவனும் அதை தயங்கி தயங்கி வாங்கி கொண்டான். அன்னைக்கு ஊரில் விதிக்கப்பட்ட மொத்த இருட்டும் சுடுகாட்டை மட்டும் வந்து சூழ்ந்து கொண்டதாய் தெரிந்தது. பின் நிலாக்காலம், மேக இடுக்கள் விட்டு விட்டு கண் சுமிட்டிய நட்சத்திரங்களும் கூட சுடுகாட்டு புகையில் மறைந்தொழிந்தன. ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிப்பதாக தொத்தனுக்கு தோன்றியது. இன்ன வாடை என்று கண்டறிய கூடவில்லை. சுத்தி முத்தி பார்க்க பிரண்டை குடிக்கு பக்கத்தில் தப்பித்தவறி முளைத்த ஒரு மல்லிகை செடி அன்னைக்குத்தான் பொசு பொசு என்று பூத்திருந்தது. அந்த வாடை தாங்கவில்லை தொத்தனுக்கு. அந்த வாடை மூளைக்குள்ளே ஏறி மூச்சு போகிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் பின்பக்கமாக சாஞ்சு கைக்கம்பை வீசி வளைச்சு வேரோட பிடுங்கி போ கழுத என்று தூரத்தில் எரியவும் மல்லிகை பூவோட கெட்ட வாசனை போயிருச்சு. காத்து இல்லை, எழதழ ஆடலை, ஒரு பொட்டு சத்தம் கூட இல்லை. மயான அமைதிங்கிறாங்களே, அது இதுதானோ அப்படின்னு எந்திரிச்சு செய்யா எரிஞ்ச போனோம். எரிஞ்ச வைக்கலும் எரியாத வைக்கலும் உடம்புல சுத்துனபடி வரட்டியை தட்டி விட்டு நாலா பக்கமும் கங்கு செதற குத்து சண்டைக்காரன் சண்டைக்கு தயாராகி ரெண்டு கையையும் மடக்கி எவன்டா என்னை எரிக்கிறவன் அப்படின்னு கேட்குற மாதிரி பணம் எந்திரிக்கவும் யாத்தேய் அப்படின்னு சுடுகாடு கிழிய கதறி அலறிட்டாம உக்கராசு. மசானம் கருப்பையா, மசானம் கருப்பையா, தகுரியங்குடு கருப்பையா
அப்படின்னா அடித்தொண்டையில் கத்துன வெட்டியான் தோத்தன் பணத்தோட நெஞ்சில் கால் வச்சு மிதிச்சு கை கம்பு கொண்டு பணத்தோட கை மூட்டில் குத்தி பழங்கொண்ட மட்டும் அழுத்தி படு 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 படுத்துக்க என்று சடலத்தை சமாதானம் செய்து மீண்டும் படுக்க வைக்க அது படுத்தது. கொஞ்ச நேரம் கழித்து படுத்த வினம் மீண்டும் திமிரி என்று மறுபடி ஒரு அமட்டு அமட்டியது. பொணம் போட்ட சத்தமும் அது எந்திரிச்ச தோரணையும் எழுப்பிய பயமும் மொக்கராசின் வயிற்றில் கட்டி கட்டியாய் தங்கிவிட்டன. இதென்னப்பா பொணம் எந்திரிக்குது என்றான் மொக்கராசு சிதறிய வார்த்தைகளால். அது ஒன்றும் இல்லை சாமி, நடக்கிறது தான், நடைமுறையில் உள்ளது தான். பொணம் எரிய எரிய உடம்புல தண்ணி வத்துமா இல்லையா, தண்ணி வத்த வத்த நரம்பு சுண்டுமா இல்லையா, நரம்பு சுண்டுனா அது எந்திரிக்காம என்ன பண்ணும். இப்படித்தான் பல பொணங்களும் சுருக்குன்னு எந்திரிக்குங்க, சொன்னால் கேட்டுக்கிறங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான், வெந்துடும் பொணம், தந்துடுறேன் எலும்ப. வயிற்றில் கை வைத்து அழுத்தி கொண்டே காத்திருந்தான் மொக்கராசு. நேரமாகி போச்சு, இதுக்கு மேலேயும் எலும்பு போய் சேரலன்னா நாயே வேயன்னு மாமே வையுமே. அந்த பழைய பயத்தோடு புதிய பயம் வேறு சேர்ந்து கொண்டது. தீ இப்போது நிறம் மாறி நிறம் மாறி விதவிதமாய் எரிந்தது. பச்சை தீ, செந்தி, மஞ்சள் தீ, வெள்ளை தீ, கருந்தீ என்று மாறி மாறி எரியவும் தேகம் சாந்தியடைந்து விட்டது என்ற நம்பிக்கை பிறந்தது தொத்தனுக்கு. இவன் எலும்புக்காக சுடுகாட்டில் காத்திருந்த அதே நேரத்தில், மொக்கராசு எங்கடா, ஆளையுங்கானாம், பேரையுங்கானா, மேய்ச்சலுக்கு கொண்டு போன ஆட்டையுங்கானா என்று கவலைப்பட்ட பேயத்தேவர் ஊராளுக ரெண்டு மூணு பேரையும் சேர்த்து கொண்டு இருட்டில் இறங்கினார் பேரனை தேடி. பழுது கம்பியில் சாம்பல் விளக்கி சுடச்சுட தொடை எலும்பு எடுத்து, மன்னிச்சுக்க மசானம் கருப்பையா என்று கும்பிட்டு, கொண்டுகிட்டு போ சாமி. அதை தலைத்துண்டை அவிழ்த்து ஏந்தி சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு வெறிநாய் கடிக்க ஓடி வந்தா ஒரு மனுஷன் எந்த வேகத்தில் ஓடுவானோ அந்த வேகத்தில் ஓடினான் மொக்கராசு. ஒத்தாள மரம் கடந்து பன்னியாங்கரடு தாண்டி வண்டி பதக்கி அவன் வந்து சேர்ந்தபோது அவன் குரவளையை பிடிச்சி நிறுத்துது தாத்தாவோட குரல். ஏழை நெல்றா, அவன் வெளவெளத்து நின்றான். என்னடா பண்ற, எங்கடா போற? அவன் பயந்தான், பதில் சொல்லவில்லை. பேசுறா மொக்க, பேயறஞ்ச மாதிரி நிற்கிறவன் என்றார் கூட இருந்த செவத்த வீரன். என்னடா பொணவாடு அடிக்குது உன் மேலே? நெருங்கி வந்த பேயத்தேவர் அவன் கக்கத்தில் துண்டில் சுற்றி வைத்திருந்த எலும்பை உருவினார். பிரித்து பார்த்து நம்பாமல் மோர்ந்து பார்த்தார், மூஞ்சு சுழித்தார். எலும்பு, மனுஷ எலும்பு. ஏழை எதுக்குடா இது? மாமன் கேட்டுச்சு. எதுக்கு? மருந்துக்கு. சாராயம் காய்ச்சதான் எலும்பு கெட்டிருக்கிறான் என்பது பேயத்தேவருக்கு விளங்கிவிட்டது. அவ்வளவுதான், கோபத்தில் உடம்பு விடைத்தது பேயத்தேவருக்கு. இப்ப அவன் எங்க இருக்கான்? கரட்டில். வாங்கடா போலாம். பேயத்தேவர் ஒரு இளந்தாரியைப் போல கடும் வேகத்தோடு கரடு ஏறத் தொடங்கினார். அருள் வந்தவரைப் போல ஆவேசமாக. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.